ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஃப்ளாக் தான் பார்க்க போறோம். என்ன ஃபிஷ் ஃப்ளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் எப்படி கிளீன் பண்ணுறது, ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம், அப்புறம் ஃபிஷ் கிரேவிக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலாம், அப்புறம் ஃபிஷ் வாழை இலையில் பொரிக்கிறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனால தான் ஃபிஷ் ஃப்ளாக்னு சொல்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சில்லி பவுடருக்கு பதிலாக நான் வந்து சில்லியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதை வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா இதை வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. சில்லி பாயில் ஆகிற டைமில் நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் பார்ட்லாம் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் ஃப்ரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம அதை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன், அதை பாருங்க நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்த ஃபிஷ்ஷு இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் அந்த ஓரத்தில் அந்த பிளாக் கலரு இந்த மாதிரி அந்த குடல் பார்ட்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிளாக் கலர் ஒரு பார்ட் இருக்கும், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃப்ரைல கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறோம். பாருங்க, ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி வந்து ரெடி ஆயிருச்சு. அது கூட கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த காஷ்மீரி சில்லியை உள்ள சேர்த்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு. இது கூட கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்கோட அந்த ஒயிட் கலர் பார்ட்டு மட்டும் நான் உள்ளே போட்டிருக்கேன். இந்த எல்லோ பார்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட்டு மட்டும் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு எக்கு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் நான். இப்போ அடுத்தது வந்து ஃபிஷ் கிரேவிக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் கிரேவிக்கு இந்த கறிவேப்பிலை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய போட்டால் நான் உண்மையிலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, இந்த மூணையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் கிரேவிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் நம்ம வந்து ரொம்ப நிறையா போடணும். அப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை வறுத்து எடுத்திருக்கேன். சீரகம், சோம்பு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தூள் அதிகமாக ஆட் பண்ணுவோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொத்தமல்லியை நான் வந்து வறுத்தெடுத்திருக்கேன். அது கூட ரெட் சில்லி ஒரு மூணு போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். நம்ம அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அது கெட்டு போன மாதிரி ஆயிடும் குழம்பு.
இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம், அது கூட பூண்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட தக்காளி, ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம எப்படியும் அதை பேஸ்ட் தான் பண்ண போகிறோம் அரைச்சி, அதனால ஓரளவுக்கு மீடியமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டுக்கலாம், கறிவேப்பில் போட்டிருக்கேன். அடுத்தழகாக பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும், அடைக்கலாம். பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தக்காளி போட்டுன்னா அந்த பேஸ்ட் இருக்கு, இதை நம்ம உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ். எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அந்த முத்தமல்லி எல்லாம் போட்டு ரோஸ்ட், அதை வந்து நான் வச்சுக்கிறேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆட் பண்ணி அது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது புளி கரைகள் ரெடி பண்ணியாச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் குழம்புக்கு தேவையான. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஃபிஷ் வந்து ஆட் பண்ணி, நாலு பீஸ் மட்டும் நான் வந்து சென்டர் பார்ட்டு ஃபிஷ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஹெட் வாலையும் மட்டும் தான் நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த தலையும் வால் பார்ட்டு மேக்ஸிமம் அதில் இருக்கிறது மட்டும் பண்ணியிருப்பேன். இந்த தலையும் வாலும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு நாலு ஃபிஷ் மட்டும் நான் சென்டர் பார்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள் நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். ரொம்ப அழகாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழலையில் நம்ம வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் பொரிக்க போகிறோம். அதுக்கு வாழலையை நல்லா தீல வாட்டி எடுத்துக்கிறேன். இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த வாழை எல்லாம் கொஞ்சம் உடையாமல் இருக்கும் நம்ம ஃபிஷ் எல்லாம் போட்டு பேக் பண்ணும்போது. இப்போ அதுக்கு வாழையிலெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃபிஷ்ஷை. அதுக்காக தான் நான் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை மேலே போட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணணும் தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக பாயிலானால் போதும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்ருக்கேன். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து வாழை இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக ஒரு நாலு பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் எலுமிச்சை பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி அங்கங்கே அப்படியே வச்சாச்சு. வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழையில் அந்த நார் இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் வந்து கட்ட போகிறேன். கட்டி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக பேக் பண்ணி
தவாலை வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா பாயில் ஆகி அழகாக வந்துருச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது. இந்த வாழையோட ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு எல்லாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வாழை இலையில வச்சு நம்ம வந்து பாயில் பண்ணியிருக்கிறனால இந்த வாழை இலையோட ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துடலாம் பாருங்க, நல்லா ஜூஸியாக ஆயிடுச்சு. அந்த தக்காளி, எலுமிச்சம்பழம், வெங்காயம் எல்லாமே நல்லா பாயில் ஆகி அந்த ஜூஸ் எல்லாம் அந்த ஃபிஷ்ல நல்லா இறங்கியிருக்கு. பாருங்க வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க என்ன எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியா அப்படி அந்த தக்காளி பாருங்க நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா சால்மன் ஃபிஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அவ்வளோக்கா முள் எதுவுமே இருக்காது. அந்த எலும்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி முள்ளே இதில் இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த முள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதவங்கள. அது இல்லாமல் இந்த சால்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியும் கூட. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.